இருபதாவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் தாவிது தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறார் என்ன ஆக்சுவலினா சி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிப்போம் நம்ம சரியாக ஒரு விஷயம் என்ன செய்யணுமோ அந்த சூழ்நிலையில் கத்தருக்கு பிரியமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருப்போம் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்திருப்போம் என்ன பேசணுமோ அதை பேசியிருப்போம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே உடனே நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது நம்ம வந்து இன்னும் துன்பத்திலே தான் வந்திருக்கோம் தாவினுடைய லைஃப்பை நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம் தாவிது வந்து நியாயப்படி அரசனாக வேண்டியவன் அதாவது சவுலுக்கு பிறகு அரசனாக தாவிதை தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ தாவிது தான் அரசன் ஆகணும் ஸோ நியாயப்படி தாவிது தான் செயல்படணும் இப்போது அநியாயம் யார் செய்கிறானா சவுல் செய்கிறார் ஏன்னா சவுல் அவருடைய பயனை வர வைக்கணுன்றதுக்காக தாவிதை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் அப்போ என்ன நடக்குதுங்க தாவிது நியாயப்படி தான் போயிட்டு சிங்காசனத்தை அபகரிக்கணும் ஆனால் தாவிதை அதை செய்யலை கர்த்தருக்கு பிரியமான நிலைமையில் சிங்காசனம் என்னை தேடி வரணும்னா சிங்காசனத்தை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி தாவிது வந்து ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கான் என்னென்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின பண்ணப்பட்டவர் தான் சவுல் அவருடைய மரணம் வர வரைக்கும் நான் சிங்காசனத்தை தேடி போக மாட்டேன் என் கையால கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவரை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இந்த உபத்திரவங்கள் எல்லாத்தையும் இந்த பாடுகள் எல்லாத்தையும் அவன் சகித்து கொண்டிருக்கிறான் எந்த அளவுக்கு பாடுகள் சகிச்சாருன்னா ஏற்கனவே நம்ம வாசிச்சிட்டு வந்த மாதிரி பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை சகிக்கிறான் அப்ப தாவி இவ்வளவு நாள் செஞ்சது சரிதானே கரெக்ட் தானே ஆனா இத்தனை நாட்களும் அவன் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா ஆபத்தை தான் சந்தித்து கொண்டு வந்தான் மரண மரண நிலைமையை தான் சந்திச்சுக்கிட்டு வந்தான் உபத்திரவங்களையும் பாடுகளை தான் அனுபவிச்சு கொண்டு வந்தான் அவன் செய்த நீதியான விஷயங்கள் சரியான விஷயங்களுக்கான நீதி அவனுக்கு கிடைக்கவே இல்லை சில நேரம் வந்து நம்முடைய லைஃப்பில் நியாயம் கிடைக்கவே என்ற ஆதங்கத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் செய்வோம் ஆனால் கர்த்தருடைய நேரம் என்று ஒன்று இருக்குது இல்லையா கர்த்தர் நிச்சயமாக நியாயம் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நம்பி அந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து மனசு மாறாம தொடர்ந்து நீதியான காரியங்களை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது அதற்கான ஃப்ரூட் நிச்சயமாக உண்டு ஆனால் ஒருவேளை நம்ம மனசு மாறி என்னுடைய சொந்த முயற்சியில நான் முயற்சியையும் ஆதங்கத்தையும் கொட்டி தீத்து பயங்கரமா என்னுடைய கோபத்துல நான் ஒரு நீதியை நடப்பிக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக நீதியாக ஆகாது என்னுடைய சொந்த முயற்சியில நான் ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்குன்னு நான் இப்படி ஒரு விஷயம் சொல்றேன் என்னுடைய குடும்பத்தில் மற்றவங்களால ஒரு தீங்கு ஒரு அநீதி ஏற்பட்டுருச்சு அநியாயம் ஏற்பட்டுருச்சு இப்போது நியாயப்படி அவன் என் கண்ணை பறித்து விட்டான் என்பதற்காக நான் அவன் கண்ணை பறிக்கிறதற்கு போனேன் அப்படின்னு சொன்னால் என் கோபத்தின் அடிப்படையில் என் ஆதங்கத்தில் இருப்பதில் அது நியாயம் ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன் ஏன்னா நானும் அந்த மனுஷன் மாதிரி தவறு செய்கிறவன் பாவம் செய்கிறவன் அப்போது கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து வாழ்கிறேன் நான் அவனையும் மன்னிக்க வேண்டும் அல்லவா இல்லையா சோ கர்த்தரே அவனுடைய வாழ்க்கையில ஈடுபடுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றதுதான் நீதியான விஷயம் அதை தான் தாவிதிங்க செஞ்சார் அதை பத்தி தான் தாவிதிந்த பேசுறாரு என்ன பேசுறாரு பாருங்க கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் எப்போ கத்தர் அவனுடைய எல்லா சத்துருக்கள் இருந்து அவனை நீங்களாக்கி மீட்டு அவனுக்கு ஒரு இலைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை கொடுத்து பொழுது தாவி சொல்கிறாரு இப்போது கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார் உடனே தாவிது நான் நீதிமான் ஒரு தப்பு செய்யலை அப்படி சி இந்த சூழ்நிலையில் தாவிது கர்த்தருக்கு விரோதமாக எதுவும் செய்யவில்லை அதை தான் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்றாரு எல்லா இடங்களிலுமே சங்கீத புஸ்தகங்கள் நாம் வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்கணும் கர்த்தர் என்னுடைய என்னை சோதித்து பார்த்து இடத்துல எதுவுமே இல்லை என்று கண்டார் அப்படின்லாம் இருக்கும்போது அப்போ நான் பெர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் என்று சொல்லுகிறான்னு நல்ல அந்த சூழ்நிலையில் அவர்கள் சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க இன் வாட் சுச்சுவேஷன் தாவித வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட் எல்லா இடத்தையும் நான் ஒரு தப்பும் செய்யாதவன் என்று இந்த இடத்துல சொல்லவில்லை இவ்வளவு நாள் இந்த போராட்டமான வாழ்க்கையில் நான் எதுவும் செய்யலை சவுலுக்கு விரோதமாகவோ எனக்கு என்னை தாக்க வந்தவர்களுக்கு விரோதமாகவோ எந்த ஒரு அநியாயமோ அதி அநீதியோ என் கோபத்தில் நான் ஒரு முடிவு எடுத்து செய்யவில்லை நான் வெயிட் பண்ணேன் நான் நீதி உள்ளவனா இருந்தேன் நான் என்ன செய்யணும்னு கத்தர் நினைச்சாரதோ அதை நான் செஞ்சேன் அதுக்கு இப்போ கத்தர் எனக்கு பதிலளித்தார் அளித்தார் என்று சொல்றேன் அது புரியும் நான் நினைக்கிறேன் அடுத்து சொல்கிறார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அது ஏன் சொல்றாருன்னா அவனுடைய கை கரைப்படுவதற்கு தாவிது ஒருபோதும் அனுமதிக்கலை எத்தனையோ சூழ்நிலை வந்தது சவுல சாகடிக்கிறதுக்கான சூழ்நிலை ஆனால் தாவிது ஒரு இடத்துல கூட அவன் எல்லா இடத்தையுமே சொன்னான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் தாவிதுக்கு விரோதமாக எழும்பின ஒரு சிலரை அவனோடு கூட இருந்த மற்ற ஆட்கள் கொலை செய்த பொழுது கூட தாவிது ரொம்ப தெளிவாக இருந்தான் இவர்களுடைய ரத்தப்பலி உங்கள் மேல் வரும் என் மேல வராது காரணம் நான் அதை செய்ய சொல்லவில்லை அதற்கு காரணமாக நான் இருக்கவும் இல்லை நான் என் கை சுத்தமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் கர்த்தர் எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு தாவிது கிட்ட சொல்லி இருந்தாரோ அந்த வழிகளை க கை கொண்டு வந்தான் ஒரு ஒரு இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டார் வசமா தாவிது சவுல் வரப்போறாரு தெரிஞ்சிச்சு தாழ் உள்ள பட்டனும் தாவிது வசமா மாட்டியாச்சு தாவித நினைச்சிருந்தா போராடி ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா அந்த இடத்துல அவர் போராடல அந்த இடத்துல கத்த கேட்டார் நான் இருக்கணுமா போணுமா கத்தர் சொன்னாரு இருந்தா நீ மாட்டிப்ப அப்போ தாவித உடனே அந்த இடத்துல இருந்து தப்பித்துதான் போனாரே தவிர போராடி எதிர்த்து சண்டை போட்டு கொலை செய்து ஒரு ஒரு ராஜபாரத்தை ரத்தம் செஞ்சு சம்பாதிக்கவில்லை அடுத்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை ஏன்னா தேவன் தெளிவா சொல்லியிருந்தாரு நான் உன்னை ராஜாவை ஆக்குவேன்னு சொல்லியிருந்தாருல்ல தேவன் என்ன ஆக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் ஸோ நான் தேவனுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்து வாழும் பொழுது கடைசி வரைக்கும் துரோகம் பண்ணாமல் வாழ்ந்தான் அவருடைய எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்த்தர் இவ்வளவு நாள் அந்த அதான் சொன்னேன் கர்த்துடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து பிரியமாக இருந்து வியா வாசிக்கிற மனுஷன் கர்த்தருடைய நியாயங்களை படிப்பான் கர்த்தர் எப்படி நியாயம் செய்தார் மனுஷனுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவனை திருந்த அவனுக்குள்ள ஒரு பார்வனே எடுத்துக்கோங்களேன் எத்தனை வாய்ப்பு கொடுத்தா தெரியுமா பார்வன் திருந்துவதற்கு அவனுடைய கடினமாயிடுச்சு அவன் திருந்த மாட்டான் அவ்வளவு பிறகுதான் கத்தர் அவனுடைய உயிரை எடுக்கிறார் அதாவது செங்கடல்ல வந்து அவங்க ஜனங்கள் எல்லாம் நான் அது வரைக்கும் கத்தர் பொறுமையா இருந்து பொறுமையா இருந்து ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒரு சந்தர்ப்பம் கொண்டே இருக்கிறார் கத்தர் எப்படி நியாயம் செய்கிறார் என்பதை தாவிது பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நியாயமான வழிகளிலே தாவிது நடக்கிறவனாயிருந்தார் அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து கொண்டேன் எனக்குள் துர்க்குணம் இருக்கு ஆனால் அந்த துர்க்குணத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொண்டேன் காரணம் நான் கத்தருக்கு உண்பதாக மனசுல உண்மையானவனா இருக்கணும் சி இப்ப நான் எல்லாமே இந்த ராஜபாரத்தை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தாவிதனுடைய பர்சனல் கேரக்டரை பத்தி இந்த இடத்துல தாவித பேசல அதை பற்றி இந்த இடத்துல நாம் பேசவும் இல்லை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா மனிதர்களைப் போல அவனும் குறை உள்ளவன் தான் நானும் குறை உள்ளவன் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்களும் குறை உள்ளதான் எல்லாருமே அதை பற்றி இந்த இடத்துல பேசலை இட்ஸ் நாட் டாக்கிங் அப்ட் அ பர்சனல் கேரக்டர் இந்த இடத்துல எதை பற்றி தாவீது பேசுகிறாருனா கர்த்தருடைய நீதியை எப்படி என் வாழ்க்கையில் நான் நடப்பித்து வந்தேன் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி நான் கத்தர் கும்பதாக உண்மையாக இருந்தேன் நான் சவுளை கொலை செய்வதற்கு எந்த இடத்துல முயற்சி பண்ணலை எவ்வளவோ சூழ்நிலை வந்தபோதும் அதை அவன் செய்யவில்லை நான் என்னை துர்க்குணத்துக்கு விளக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாய் எனக்கு பது பலனளித்தார் அப்ப தேவன் அவருடைய நீதியை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் தேவனுடைய நீதிக்கு நீதி எப்படிப்பட்டதோ அதே போல தாவிதை நடந்து கொண்டார் இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா வெயிட்டிங் அப் ஆன் த லாட் கர்த்தருக்காக காத்திருத்தல் தான் தேவனுடைய நீதி ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம சொல்லுவோம் நம்ம கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் கத்தருடைய கர்த்தர் மேல் நம்புகிறதுனா என்ன அர்த்தம் கர்த்தர் எனக்கு இதை செய்வார்னு நம்பிட்டால் கர்த்தர் செய்கிற வரைக்கும் அதை அதே நம்பிக்கையில் போனோம் நான் அந்த இடத்துல நம்பிக்கை மிஸ் பண்ணிவிட்டு கர்த்தர் இதை செய்ய மாட்டார் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு முயற்சி பொழுது என்ன நடக்குதுன்னா நான் அதுக்குள்ளேயும் ஒருவேளை செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது ஆ எவ்வளோ நாள் தான் எப்படியே வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா நம்ம கர்த்தருடைய நீதியை கொஸ்டின் பண்ணுறோம் நமக்கு காத்திருக்கிறது முடியல நமக்கு பொறுமை குறைந்து விட்டது யாக்கோபின் நிருபத்தில் உபத்திரவங்கள் நடுவுல அந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை சொல்லி வாசிக்கிறோம் உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு ரீசன் என் லைஃப்ல வந்து பேஷன்ஸை கொடுக்கறதுக்கு பொறுமையை கொடுக்கறதுக்கு தான் இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நீதியே அதுவாக தான் இருந்தது கர்த்தருக்காக தாவியது வெயிட் பண்ணார் ஆனால் வெயிட் பண்ற ஒவ்வொரு நாளும் அவர் பா அவர் பாடுபட்டார் கஷ்டப்பட்டார் துன்பப்பட்டார் ஒரு தப்பும் செய்யல ஒரு தப்பும் செய்யல மீன்ஸ் த ராஜ்ய ரைட்டான வழியில பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக அவர் எந்த தப்பும் செய்யலை குறுக்கு வழியில் ஈடுபடலை ஆனால் தாவிது பெரிய போர்வீரன் போலியாத்தையே இளைஞனா இருக்கும் பொழுது கொலை செய்த போர்வீரன் அப்படிப்பட்ட போர்வீரன் இந்த சவுளையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழிப்பதற்கு ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும் ஆனா அதை செய்யலை குறுக்கு வழியை தேடலை தான் இந்த இடத்துல தாவிதனுடைய தாவித தன்னை நீதி தன்னுடைய நீதியாக கத்தர் சொல்லும் பொழுது இதை தான் சொல்லுகிறார் ஸோ கத்தருடைய நீதியின்படி தாவித நடந்தான்றதை சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்து தாவித என்ன சொல்றாரு தெரியுமா இருபத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் தேவனுடைய நீதியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர் அப்போ காட் இஸ் அ வெரி பர்சனல் காட் இந்த தேவன் வந்து ரொம்ப பர்சனலானவர் ஆனவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறார் உங்களுடைய லைஃப்பில் என்னுடைய லைஃப்பில் அவர் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறார் ஹி இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் அவர் லைஃப் ஏன்னா நம்மளை உருவாக்குனவர் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்லேயும் தேவன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருக்கிறார் கருசனை உள்ளவராக இருக்கிறார் அதனால் என்ன பண்ணுறாருனா தேவனுடைய மர்சியை நான் எப்போ புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மெர்சிஃபுல்லா வாழாதன் சூழ்நிலையில் மெர்சிஃபுல்லாக வாழ்கிறதுனா என்ன அப்படின்றத என் லைஃப்பில் ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன்லேருந்து காமிக்கும் பொழுது ஓஹோ நான் பண்ணுவது தவறு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இங்கே இடத்துல அதுதான் நடக்குது அவர் சொல்லுறேங்க தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவியது நான் தேவனிடத்துல உண்மை இல்லாதவனாய் நடந்தால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் மட்டும் இரு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஆனால் தேவன் அப்படி இருக்கிறார் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நான் கடவுளுக்கு விரோதமான விஷயங்களை செஞ்சாலும் கடவுள் உண்மையுள்ளவராக இருந்து என்னை அவருடைய வழிகளில் கொண்டு போகிறவராக இருக்கிறார் பட் சீரியஸ்லி காட் இஸ் அ வெரி பர்சனல் காட் நான் எப்படி தேவன் இடத்துல நடந்துக்கிறேன் அப்படின்றது இந்த இடத்துல தாவிது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கான இடத்துல வைக்கிறார் ஒரு 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 டீச்சிங்காக தாவிது இந்த இடத்துல சொல்கிறார் நீ தயவுள்ளவனா இருக்கிறியா அவர் கர்த்தர் உங்களிடத்தில் உள்ளவனா இருப்பார் யாக்கோபின் நிறுவத்துல யாகோபு சொல்றாரு தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள் கம் க்ளோசர் டு காட் அண்ட் ஹீ வில் கம் க்ளோசர் டு யூ நீங்கள் தேவனிடத்தில் சேருவ சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் பாவிகளை மனம் திரும்புங்கள் நீங்கள் தேவனிடத்துல க்ளோஸ் ஆகாங்க அவர் உங்களிடத்துல க்ளோஸ் ஆவார் தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையாக நான் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது தேவனை இன்னும் க்ளோசராக நான் புரி புரிந்து கொள்ள முடியும் இன்னும் க்ளோசராக அவரை நான் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் நான் மாறுபாடு உள்ளவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் மாறுபாடு உள்ளவராக தான் தோற்றமளிப்பார் ஏன்னா என்னை சரியான லைஃப்பில் கொண்டு வருவதற்காக நான் வழி மாறி போகும்போது அவரும் வழியை விட்டு மாறி வந்தால் தான் என்னை சரியான வழிக்கு கொண்டு போக முடியும் அதாவது நான் தவறு நான் திருடுனால் அவரும் திருடுவார் அப்படி சொல்ல வரல நான் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் தேவனை எப்படி க்ளோஸ் க்ளோஸாக அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் என் வாழ்க்கையில் வாழ முயற்சி செய்யும்போது நான் இறக்கம் உள்ளவனாக நான் இருக்கும் பொழுது ஒருவன் இரக்கம்னா என்னது ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அதாவது தண்டனை கொடுக்கணும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு தயவு காமிச்சு ஒரு மெர்சி காமிச்சு அவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்க வேண்டான்னு சொல்லி நான் அவனை மன்னிக்கிறேன் இது வந்து இறக்கம் அப்போ ஒரு விஷயனுக்கு ஒன்று ஒரு ஒருத்தனுக்கு வந்து ஒன்று செய்யணும் ஒரு தண்டனையை கொடுக்கணும் ஆனால் அந்த இடத்துல வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அதுதான் இரக்கம் இப்போ என்ன நடக்குதுன்னா நான் இரக்கமாக இருக்கும் பொழுது எனக்கு அது வலிக்குது அவன் அவன் எனக்கு விரோதமாக ஒரு விஷயம் செஞ்சுட்டான் அது வலிக்குது அப்போ என்ன நடக்குது தேவனுடைய இரக்கம் என்ன என்பதை நான் அதில் புரிஞ்சுக்கிறேன் ஓ அப்போ நான் தவறு செய்யும் பொழுதும் தேவன் இப்படி தான் அவரும் காயப்படுவார் இல்லையா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ தேட்ஸ் ஹவு திஸ் வேர்ஸ் இஸ் ஒர்க் நான் உள்ளவனாக இருக்கும் பொழுது தேவனுடைய இரக்கம் என்ன அந்த அளவு என்ன அதனுடைய வழி என்ன வேதனை என்ன அதில் தியாகம் என்ன எல்லாமே நான் புரிந்து கொள்ள முடியும் ஸோ ஆட்டிபியூட்ஸ் ஆஃப் காடை என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணி வாழும் பொழுது தேவனை இன்னும் அதிகமாக க்ளோஸாக நான் அனுபவிக்க முடியும் அதை தான் இந்த இடத்துல தாவிது சொல்கிறாரு பாருங்க தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் அநியாயத்தினாலும் மேட்டுமையான கண்களினாலும் பெருமை பிடித்தவர்களினாலும் அடிமைத்தனத்துக்குள்ளாக அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்படுகிற ஜனங்களுடைய கூக்குரல் ஒருபோதும் தேவன் அதை தட்டி கழிப்பதில்லை நிராகரிப்பதில்லை தேவன் அதற்கான ஆக்ஷன் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதை தான் இந்த இடத்துல சொல்றார் ஏன்னா தாவிது அப்படிப்பட்ட சிறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர் கூப்பிட்டு கர்த்தர் கேட்டார் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர்கள் கூப்பிட்டு கர்த்தர் கேட்டார் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு தாழ்மைப்படுத்தப்பட்டு உபத்திரவங்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுது அவர்கள் கேட்டார் இப்பொழுதும் கேட்கிறார் அதற்கான ரெஸ்பான்ஸ் அவர் தரு தருகிறார் பட் ஒன் திங் டு வெயிட் நான் குறுக்கு வழியை தேடும் பொழுது நிச்சயமாக நான் தேவனுடைய இன்டெகிரிட்டியையும் தேவனுடைய நீதியையும் நான் கொஸ்டின் பண்றவனாக இருக்கிறேன் அதை நான் செய்யக்கூடாது அது என் மனசுக்கு உண்மையானது அல்ல அதை தான் தாவிதத்தில் சொல்ல ரைட் இப்போ தாவிது கர்த்தர் கொண்டதாக இந்த சூழ்நிலையில் எப்படி நீதி உள்ளவராக வாழ்ந்தார் என்பதையும் தேவனுடைய நீதியை தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார் என்பதையும் தாவிது இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அடுத்து தாவிதனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்த தாவிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளோ விஷயங்களை செய்திருக்கிறார் இல்லையா அது அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட தாவிது என்ன செய்தார் அப்படின்றத அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னன்னு பார்க்கலாமா